ஏக்கா வாங்கக்கா பேசாமே. நான் வர மாட்டேன் விடு. சரோஜக்கா வாங்கக்கா. வர மாட்டேன் விடுப்ல. என்னதாக்கா உங்களுக்கு பிரச்சனை? உங்க ஆளை நீங்க பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும்ல, அதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கது. அவி வீட்லயும் ஏதாவது சொல்லுவாங்கள. அது மட்டும் இல்லாம சூர்யா கூட அங்க இருக்கானோ இல்லையோ வேண்ட நட்ட மாதிரி இப்ப நம்ம போக வேண்டாம். சரோஜக்கா அப்ப உங்களுக்கு சூர்யா தம்பி பார்க்கண்டாமா? பார்க்கணும்ல, அங்க வீட்டுக்கு போய் பார்க்கண்டாம். நெட்ட மாதிரி யாருக்குள்ள போன அடிக்கது? ஏக்கா எனக்கு போன யார் அடிப்பா? அந்த இடியர் வந்தாக்கா. ஏப்ல நீங்க அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே எதுக்கு அவனை இடியர்வான் அப்படின்னு சொல்லியா? வேற அவனை இடியர்வான் சொல்லாம பொடியர்வான்னு சொல்ல முடியும்? அப்படியே சொல்லி சொல்லி பழகி போச்சுக்கா. இருங்க என்னன்னு கேட்டு வரேன். ஹலோ ஹலோ, நெட்ட மாதிரியா? என்னது நெட்ட மாதிரியாவா? உன்னோட பியாதி ஒரு பையன் எப்படி இல்லை கூடுவா? நீ நான் நீ சரியா தானே கூப்பிட்டேன். குட்ட மாதிரி நான் கூப்பிட்டேன். என்னது சரி, அதை விடு. ஒன்னு அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒழுங்கா கூப்பிடுற வரைக்கும் பேசவே முடியாதுல்ல, பேசவே முடியாது. போன வச்சுட்டு ஓடி போயிரு. ஐயே என்ன இது, பெரிய பஞ்சாயத்தால இருக்கு. உன் பேர் என்ன? இந்த பேர் தானே என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தேன். வேணா உங்க அம்மாட்ட போய் கேட்டு வட்டுமா? ஆமா, எங்க அம்மாட்ட போய் கேளு. விளக்கு மத்தால அடிப்பா வாங்கிட்டு வா. பேதி எடுப்பா. நீ பொண்டாட்டி இருந்தாலும் கூடுவா. இன்னைக்கு என்ன பையனை பேரு? நெட்ட மாதிரி. ஓஹோ, நெட்ட மாதிரி பையனை பேர் ஆயிட்டோ. நான் கூட அது உன் பேரன்ல நினைச்சிட்டு இருந்தேன். சரிம்மா சரி, என்ன அப்படியே கூடி. எப்படில கூடுவா? அதுவா, ஏ குருவமா மௌளைன்னு கூடி. எலை, எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மா பேர சொல்லுவா நீ? சரிம்மா, நீ பொண்டாட்டி தான், கூடுறதுக்கு முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணுவா, முயற்சி. முந்தி மட்டும் நான் கூப்பிடாதன்னு சொல்லும் போல என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சுத்தி சுத்தி வருவா. இன்னைக்கு என்னடா குருவமா மௌளைன்னு கூப்பிட்டு தெரியா? வர வர உனக்கு டிசைன் டிசைனா தான் பேதி எடுக்கு. என்ன பிரச்சனையா? எங்க இருக்கான்னு சொல்லி தோலி, நான் கூட்டிட்டு வந்து தொலைக்க. அது வந்து நம்ம ஊர் எல்கையில ஒரு மரம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துருங்க, நாங்களும் வந்துடும். சரி சரி போனவை, உன்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தை வச்சிட கூடாது. என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாம வேற யார்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டோம்? இது மச்சம் என்ன சிவரின்னு சொன்னாங்களா? மாப்பிள, அவங்களும் எப்ப பேசலாம் எப்ப பாக்கலாம் தான் இருந்திருப்பாங்க போல. உடனே கூட்டு வரேன்னு சொல்லிட்டா மாப்பிள. வண்டியில ஏறு வா, போவோம். ம், சரி மச்சம், வா போலாம். என்னது எப்படி பேச முடியும்? அது வந்துமா கலந்து பேசி வாங்கணும்ல. நானும் சர்ஜாக்கவும் போனா எது பிடிக்க எது பிடிக்கல கலந்து பேசி வாங்கிடுவோம். அதுக்காக தான் சொல்லியம்மா சர்ஜாக்கவும் நானும் போயிட்டு வந்துடும். எனக்கு வேற சில பல பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு குக்கு குண்டூசி. அது வந்துமா குண்டூசி இல்ல, குண்டுமணி. குண்டுமணி என் கழுத்து பாருங்க, மொட்டையா கிடக்காதுனால இந்த கழுத்துல போடுறதுக்கு ரெண்டு குண்டுமணி வாங்கிட்டு வரலான்னு பாக்கியம்மா. சரிமா, செயின் வாங்கி போட்டி. சரிமா, அப்ப சொத்த நேரம் இருக்கே, நானும் ரெடி ஆயிட்டு வந்துறேன்.
மூணுவேளை சாக்கா கிட்டு வந்துரும் மேம். ஐயோ ஐயோ என்ன கேட்ட மாதிரி என்ன சாக்காவியா? ஐயோமா அது வந்து நீங்க வந்தா வண்டி ஓடிக்கிடாது. என்னது வண்டி ஓடிக்கிடாதா? நம்ம ஊருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கல, அதுல போயிருவா? இல்லம்மா நீங்க வந்தாச்சுன்னா டக்கு புக்குனு எடுங்க, கிளம்பணும் கிளம்பணும் பியா, எங்களுக்கு எடுக்கவே முடியாது. நாங்க போனா கொஞ்சம் பொறுமையா நின்னு பார்த்து எடுப்போம். நான் சார்ஜ் ஆக்கவே என் பைக்கில கூட்டிட்டு போயிட்டு வந்துருமா? போவோம். தேவதாசோ நானோ ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி உன்னால தாமனும் பித்தானதே, கண்ணீரு தாய சொத்தானது. சரஜுக்கு என்னக்கா பூனை பீலிங்கோட வந்திருக்கு, பால் குடிக்காதோ? எனக்கு காதல் படிக்குது பாடல், அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல், விடமாட்டே கண்ணே நீயும் வந்தே தீரணும் சர்க்குட்டி சர்க்குட்டி. எனக்கு அவங்க மாமா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறாரு. மாமா ரொம்ப பாவம். அப்ப சரிக்கா சூர்யா விடுங்க, இவரை கல்யாணம் பண்ணிக்காங்க. அவர் மனசுல எதையோ நினைச்சிட்டு அவர் கற்பனை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு போறாரு. அத பார்க்கும் போது கஷ்டமா இருக்கேன்னு சொன்னேன். பேச்சு கோபட்டியலோ. சரிக்கா வாங்க சூர்யா தம்பி போய் பாத்துட்டு வந்துருவோம். எப்போ ஒரு நிமிஷத்துல குலோசாவ பார்த்தனே. உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா இல்ல ஜூஸ் சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டானே, என் மக சரோஜாக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதுக்குதான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இது வரைக்கும் இந்த ஊர்ல நீங்க மட்டும்தான் வாங்காம இருந்தீங்கோ, உள்ள கல்யாணத்துக்காக முத முறையா என்கிட்ட வந்திருக்கீங்கோ. என்ன வேணும், எவ்வளவு வேணும்? அது 20 லட்சம் வேணானே. என்னது அவ்வளவு பெரிய அமௌண்டா? அதுக்கு முகத்தை பார்த்துட்டு எப்படி சும்மா அவ்வளவு பணத்தையும் தர முடியும்? ஏதோ நிலம் வீடு வாசல் சொத்து பத்தின ஏதாவது இருக்குதா? என்னே நான் இருக்க வீடு மட்டும்தானே இருக்குது எனக்கு சொந்தமா, அதோட பத்திரத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத்தனை வருஷமா உழைச்சிருக்கீங்கோ, பிள்ளை கல்யாணத்துக்கே பணம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கீங்கோ. பிள்ளை கல்யாணத்துக்குலாம் ரூபா இருக்குனே, அதெல்லாம் சேர்த்துதான் வச்சிருக்கேன், நகையெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா மாப்பிள்ள வீட்டுக்காரவே தான் திடீர்னு 20 லட்சம் ரூபா ரொக்க படமா கேட்டாவ. வேற என்ன செய்ய, மாப்பிள்ள பெரிய இடம், அவிய கேக்கத குடுத்தாதானே கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஓ அப்படியா, மாப்பிள்ள பெரிய இடம்? ஆமனே பெரிய இடம் தான். நீங்க வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு எனக்கு 20 லட்சம் ரூபா கடனா தாங்கனே. ஓகே தங்கராஜ் சார், மாசம் மாசம் வட்டி பணம் கரெக்டா கட்டிருந்தோம், கட்டலன்னா நம்ம வீட்டுக்கே வந்துருவான். நீங்க வீட்டுக்கு வர வேண்டியது இருக்காதுன்னு நானே கட்டிருவேன். சரி சார், நீங்க தான் நேர்மையான ஆளாச்சே, இருங்கோ 20 லட்சம் எடுத்துட்டு வரேன், பத்திரத்தை கொடுங்கோ சார். இந்தாங்கனே ரங்கராசன்னே, செக்கா வேணுமா இல்லன்னா கேஷா வேணுமா? பணமாவே தந்துருங்கனே. ஒரு நிமிஷம், என்னை எடுத்துட்டு வரேன். சரிங்கனே. ஷில்பா வேகமா வா, என்னக்கா பூ கட்டிட்டு இருந்தவள எதுக்கு இப்படி அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தியே? உமாக்கா போன் போட்டிருக்காவ, அதான் பேசுறதுக்கு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். சரிக்கா ஸ்பீக்கர்ல போடுங்க, ரெண்டு பேரும் பேசுவோம்.
என்னது வேலை செஞ்சிருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யறதுக்காக அனுப்பி வச்சே? எதுக்கு போச்சேன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கடா, அங்க போய் வேலை செஞ்சுட்டு கிடக்காமலாம். ஏன் அந்த வீட்டுல கக்கூசி ஏதாவது இருந்தா அதையும் கழுவி விட்டு வாங்கலாம். அதையும் தாக்க கழுவ சொன்னாவ. சீக்கிரமாவே திருப்பிடுவேன். பணத்தை எண்ணி பார்த்துட்டு போயிட்டு வாங்கோ. சரிங்கண்ணே. ஏம்மா நிச்சயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நீ என் கூட பாரியம்மா. சரி மச்சாரு, அப்பாவையும் கூப்பிடு, மூணு பேரும் போவோம். ஏம்மா சூரிய அப்பாவும் வாரேன்னு சொன்னாவே. நீயும் வந்தா உனக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு தெரியும்ல, அதான் உன்னையும் கூப்பிடுவேன். அப்பாவை எதுக்கு போட்டு அழைக்கணும், நம்ம முனையில போயிட்டு வந்துருவோமே. சரி சாருமா. ஏங்க சூரியப்பா, சாமலை வாங்க போயிட்டு வந்துருவோமா? இன்னைக்கே வாங்கி வைக்கதான் நல்லது, நாளைக்கு நிச்சயம்ல. மோனும் ரெண்டு பேரும் இங்கதானே கிடக்கானுவா, அவனுங்களை கூட்டிட்டு போக வேண்டியதானு சாரு. ஏங்க அவனும் என்ன பெரிய ஆளா கூட்டிட்டு போறக்கு, நம்ம தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். சின்ன பயலு அவனால கூட்டிட்டு தெரிய சொல்றீங்களே எதுக்கு? நீங்க வாங்க, கார் எடுங்க, போயிட்டு வருவோம். சரி பா போவோம்.